بسم الله الرحمن இவரை பத்தி என்ன சொல்லப்படுது? சத்தியம் சொல்லி தெரிஞ்சதுன்னா எதுக்குமே பயப்பட மாட்டார், துணிஞ்சு சொல்லுவார். மறுமைதான் இவருடைய குறிக்கோள், எதுக்கும் அஞ்சாம சொல்லுவார். இப்படிங்கிற ஒரு தோரணையை வந்து, ஒரு கருத்தை வந்து ஒரு மக்கள் மத்தியில் விதைச்சிருக்கிறார். இதுவும் இவர் தொடை நெடுங்கிங்கிறத பல தடவை சொல்லிட்டு இருக்கிறோம். இவர் ஒரு தொடை நெடுங்கி பல தடவை சொல்லியிருக்கிறோம். இவர் இப்போ என்ன, இந்த கொரோனா மேட்ரு வருதில்ல, இந்த கொரோனா மேட்ரு சொல்லும் போது தொற்று நோய் சம்மந்தமாக பேசுகிறார். அதே வீடியோவில் பேசுகிறார். பேசிட்டு என்ன சொல்கிறாரு, தொற்று நோய் குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்கிறார். அதை உள்ளூரில் வந்து ஒரு தொற்று நோய் ஏற்பட்டு வெளியூர் போகக்கூடாது. இங்கே இப்போ ஈரோட்டில் ஒரு தொற்று நோய் வச்சுக்குவோம், ஈரோட்டுக்கு வெளியில் போகக்கூடாது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு தொற்று நோய்னா நம்ம இங்கேருந்து அங்கே போகக்கூடாது. இங்கே தொற்று நோய் இருக்குன்னா கோயம்புத்தூர்காரர் இங்கே வரக்கூடாது. இதான் நிலைப்பாடு, சுருக்கமான நிலைப்பாடு. இதை சொல்லிவிட்டு இப்படி ஒரு நோய் இருக்கா இல்லையா தீர்மானம் பண்ண முடியாது, பொய் சொல்கிறார். இவரோட நிலைப்பாடு என்ன, உங்கள் நிலைப்பாடு என்ன கொரோனா மேட்டரில், உங்கள் நிலைப்பாடு என்னன்னு சொல்லி சொல்லணும். இவர் தான் எதுக்குமே வந்து பயப்படாதவராச்சா, துணிஞ்சு சத்தியத்தை சொல்லக்கூடியவராச்சா. இதில் என்ன சொல்கிறாரு, இப்படி தொற்று நோய் இருக்கா இல்லையான்னு சொல்லி தீர்மானம் பண்ண முடியாது. இது குறித்து கருத்து சொல்வதற்கு நமது பகுதியில் தடை இருக்குது, இங்கே தடை இருக்குது, அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்களாக தெரிஞ்சுக்கங்க, நீங்களாக போட்டு ஆய்வு பண்ணி துளாவுனீங்கன்னா பளிச்சுன்னு தெரிஞ்சு போகும். இவர் கருத்தை உள்ளே வச்சுக்கிட்டு இல்லைங்க கொரோனா மேட்ருங்கிறது இல்லைங்கிற இவருடைய நிலைப்பாடு, நிலைப்பாடை சொல்லணுமா இல்லையா, நீ துளாவிக்கோ. அப்போ ஒவ்வொரு மேட்ருக்கு அப்படி சொல்லிட்டு போங்க, ஒவ்வொரு மேட்ரு ஹதீஸை சொல்லிவிட்டு இந்த கருத்தை நான் சொல்ல மாட்டேன். அல்லாஹ் ஒரு தடை போட்டால் அந்த பயம் கிடையாது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு தடை போட்டால் அந்த பயம் கிடையாது. துணிஞ்சு சொல்லுவேன், இருக்கதான செய்யுது, துணிஞ்சு நான் சொல்லுவேன், மறைக்க மாட்டேன்னு சொல்லி இந்திய அரசாங்கம் அல்லது தமிழக அரசாங்கம் வந்து ஒரு தடை போட்ட உடனே நமது பகுதியில் தடை இருக்குது, இதை அப்படி ஸ்கிப் பண்ணி போய்க்குவோம், நழுவி போய்க்குவோம் அப்படிங்கிறாரு, தாண்டி போய்க்குவோம் அப்படிங்கிறாரு. இது என்ன நிலைப்பாடு, இவரோட துணிச்சல தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அதாவது இங்கே வந்து பேசினோம்னா இது காஃபிர் பேசிகிட்டு இருக்கானே, ஒரு காஃபிர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து அவன் வந்து இல்லை, இது வந்து ஒரு ஏமாற்று வேலை, இது ஒரு சதி திட்டம்னு சொல்லி அவனுடைய கருத்தை தெளிவாக பதிவு பண்ணிகிட்ருக்கிறான். இவருடைய கருத்து அதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னால் தெளிவாக ஏன் பதிவு பண்ணல, பயம், உள்ளூர பயம். பேசினோம்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுமோ, அரசாங்கம் நமக்கு எதிராக ஏதாச்சும் வழக்கு போட்டுருமோ, இது ஏன் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை, ரெண்டு கருத்து இருக்குது, நீ தீர்மானம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் விட வேண்டியதுதானே. மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் இவர் கருத்து சொல்லுவாராம்மா, கருத்து சொல்லி மக்களை குழப்பும் விதமாக பேசுகிறது, இது ஒரு சாதாரண மேட்ரு இருக்கா இல்லையா இல்லைங்கிறது ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடை சொல்லணும்ல, பயம் அடுத்தவங்களை பார்த்து கேட்குறது, நீ சவுதியில் இருக்கிறதுனால, நீ துபாயில் இருக்கிறதுனால நீ சவுதிக்கு எதிராக வாயை திறக்க மாட்டே, துபாய்க்கு எதிராக வாயை திறக்க மாட்டேன்னு அடுத்தவனை பார்த்து பேசுகிறது. அப்போ நீ தமிழ்நாட்டில் உட்காந்ததுனால, இந்தியாவில் உட்காந்ததுனால இந்தியாவுக்கு எதிராக வாயை திறக்க மாட்டீங்களோ, அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம் அடுத்தவனுக்கு சட்டம், அப்பட்டமான நயவஞ்சகத்தனம் இல்லையாது. சொல்வதாக இருந்தால் எந்த இடத்துல இருந்தாலும் சத்தியத்தை துணிஞ்சு தானே சொல்லணும். அப்போ வந்து துணிஞ்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்து இவர்கிட்ட 50,000 பேர் இருக்காங்கள்ல, 50,000 பேர் இருக்காங்கள்ல, இந்த 50,000 பேர்த்தை வச்சு இவர் கலெக்டர்கிட்ட போகலாம். 50,000 பேர் 50,000 பேர் வரப்போகிறது கிடையாது. இவர்கிட்ட வந்து இவர் சொல்லக்கூடியதில் ஒரு 1,000 பேர் இருப்பாங்கள்ல, 1,000 பேர்த்தை திரட்டிட்டு போய் கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்கலாமில்ல, எதுவும் பண்ணலாமில்ல, முஸ்லீம்கள் நலனுக்காக பாடுபடக்கூடன்னு சொல்கிறீங்களே, இது வந்து தொழுகையே கூடாதுன்னு சொல்லி சொல்கிறீங்க, தொழுகையே வந்து பாத்தியிலாயிருன்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ இந்த தொழுகையை கெடுக்கும் விதமாக நடக்கும்போது என்ன பண்ணணும், 1,000 பேர் திரட்டிட்டு போய் கலெக்டருக்கு பேசலாமில்ல, பேசினா என்ன ஆகும் தெரியுமா அப்படி அதையும் கேட்குறாரு. காபத்துல்லாவை காட்டுவாங்க, காபத்துல்லாவை காட்டி இந்த மாதிரி ஹரம்லேயே தொழுகை அப்படி நடக்குதில்ல தம்பி அப்படின்னு சொல்லிடுவாங்களாம்மா. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், ஹரம் எங்களுக்கு ஆதாரம் இல்லைங்க, எங்களுக்கு ஆதாரம் வந்து குரான் ஹதீஸ் தாங்கன்னு சொல்லி கலெக்டர்கிட்ட அழகான முறையில் தாவா செய்யலாமா இல்லையா, அதெல்லாம் செய்ய மாட்டார். சும்மா மைக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லி சவுதியை விளாசுறது, அதை இதுதான் நோக்கமே, இதுதான் சவுதி வந்து இப்போ வந்து தப்பு பண்ணிருச்சு, இது வந்து சவுதி பண்ண இது தப்பு தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சஃபுகளை கேப் விட்டு தொழக்கூடிய அந்த நடைமுறை அவங்க ஏற்படுது, அதெல்லாம் தவறு தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதை வச்சே வந்து சவுதியை வந்து டோட்டல் டேமேஜ் பண்ணுறது. சவுதியில் ஆட்சியாளர்களும் ரொம்ப மோசமானவங்க, அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க, அவங்கள ஆடம்பரத்தை பாருங்கள் அதை பாருங்கள், இதெல்லாம் இப்படி கொண்டு வந்தாச்சு. அதை பார்த்தா 50,000 ரூபா 60,000 ரூபா சம்பாதிக்கிற நீங்கள் பண்ணுற ஆடம்பரத்துக்கு அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அது எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை என்ன, வாழ்க்கை தரத்தை பார்ப்போம்மா, என்ன குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, சொத்துக்கு வந்து கஷ்டப்பட்டுருக்கிறீங்களா,
நீங்கள் சம்பாதிக்கிற காசையெல்லாம் எடுத்து வந்து ஏழை எளிய மக்கள் கொடுத்துட்டு நீ உங்களுடைய மனைவி மக்களையெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வறுமை கோட்டில் வச்சுருக்கிறீங்களா? அப்படி இல்லையே, நீங்களும் ஒரு சொகுசான வாழ்க்கை, அதாவது 10-20 லட்சம் ரூபா சொத்தை வச்சு சொகுசான வாழ்க்கையில் இருக்கிறீங்க. அவன் வந்து டெய்லி வந்து பல ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறான், பல கோடி வந்து சொத்து வச்சுக்க, அவன் சொகுசாக இருக்கிறான். ரெண்டு பேருமே சமந்தான். அவனை பேசுகிறதுல உங்களுக்கு எந்த வகையிலும் வந்து அருகதையும் கிடையாது. சவுதியை நம்ம ஆதரிக்கும், நம்ம எந்த காலம் சவுதி ஆதரிச்சது கிடையாது. சவுதியை வந்து விமர்சனம் பண்ணி டோட்டலாக வில்ல மாதிரி காமிச்சிட்ருக்கீங்களே, இது என்னது இது? அப்போ சவுதி இந்த நிலைப்பாடு எடுத்த உடனே தான் இவருக்கு இந்த வீடியோ போடும் தோணுது. இது காரணமே இதுதான். இவர் வந்து அப்படி மார்க்கத்துடைய பற்று வந்தும் தொழுகை வந்து மக்களை வந்து தொழுகையின் பக்கம் வந்து எல்லாம் கெடுக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. இது மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சவுதிக்கு வந்து எதிராக உள்ள ஒரு ஃபத்துவாக இவர் கொடுத்துருக்கிறாரே தவிர, இவர் வந்து ஒரு நாணயமான விஷயத்தெல்லாம் பண்ணல. இன்னும் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு பேசும்போது விஷயம். ஏன்னு நம்ம சொல்ல ஆதாரம் இல்லாமல் சொல்லலை, ஆதாரத்துடன் சொல்கிறோம். முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சொல்கிறார், அவர் வெறுமனே சொல்கிறார், முஸ்லீம் சொல்லி சொல்கிறார். 37 அந்த ஹதீஸ் நம்பர் நாம் சொல்கிறோம், 37-32 பார்த்தீங்கன்னா அப்போ சொல்கிறார், இந்த வந்து இந்த சவுதி அதெல்லாம் பண்ணிருச்சுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி முஸ்லீம் தொழுகையெல்லாம் கெடுத்துட்டாங்கள இந்த ஆட்சியாளர்கள், இவங்களுக்கு எதிராக வந்து நம்ம துவா செய்யணும். நபிசர் செஞ்சுருக்கிறாங்க, நாம் துவா செய்யணும். அந்த அதிகம் சொல்கிறார், இறைவா, என் சமுதாயத்தாரின் விவகாரங்கள் ஒன்றுக்கு பொறுப்பேற்று கொண்ட ஒருவர் அவர்களை சிரமத்திற்குள்ளாக்கினால் அவரை நீயும் சிரமத்துக்குள்ளாக்குவாயாக அப்படின்னு ஒரு ஹதீஸை சொல்லிட்டு சொல்கிறார், நம்மளை சிரமத்துக்குள்ளாக்கிட்டாங்கள்ல, நம்மளையே சிரமத்துக்குள்ளாக்கிட்டாங்க இந்த ஆட்சியாளர்கள் யார் இன்றைக்கி வந்து ஏதோ சவுதி தான் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹதீஸ் சொல்லி முஸ்லீம் மட்டும்தான் சொல்கிறாரு, அது ஒரு பகுதி, இவர் சொன்னது ஹதீஸுடைய ஒரு பகுதி. இறைவா, என் சமுதாயத்தாரின் விவகாரங்களில் ஒன்றுக்கு பொறுப்பேற்று கொண்ட ஒருவர் அவர்கள் சிரமத்திற்குள்ளாக்கினால் அவரை நீயும் சிரமத்திற்குள்ளாக்குவாயாக அப்படிங்கிற ஒரு ஹதீஸுடைய பகுதி. இதை சொல்லி நம்மளை சிரமத்துக்குள்ளாக்கிட்டாங்களா, இவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி துவா செய்யணும். எப்படி துவா செய்யணும்னு சொன்னால், யா அல்லாஹ், இவங்களுக்கு வந்து விசாரணை நடத்தவே இல்லை, அது எங்களுக்கு முன்னாடி நடத்து, இவங்களை விசாரி எங்களுக்கு முன்னாடி நடத்து. இவர் சொர்க்கவாதிங்கிற மாதிரியும், இவருக்கு சொர்க்கம் அத்தாரிட்டிங்கிற மாதிரியும், சூப்பர் முஸ்லீமும் சூப்பர் முஸ்லீம் சார்ந்தவங்களுக்கு எல்லாமே சொர்க்கம் வந்து உறுதியாகிவிட்டது மாதிரி இவர் பேசுகிறார். அவங்களெல்லாம் குற்றவாளிகளை வந்து எங்களுக்கு முன்னாடி விசாரி, நீங்கள் துவா செய்யுங்கிற, எப்படி போடுறாரு பாருங்கள், விதையை எப்படி போடுறாரு பாருங்கள், விஷ வித, இது நல்ல விதை இல்லை, விஷ விதையை தூவுறாரு. நாங்களாம் சொர்க்கவாதிங்க, எங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் நீ வந்து விசாரணை வந்து இந்த அராஜக ஆட்சியாளர்களுக்கு எதிராக நீ விசாரணை மேற்கொள்ளு அப்படின்னு சொல்லி, நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கருத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. அதே முஸ்லீம் அதிலேயே வருது, என் சமுதாயத்தின் விவகாரங்கள் ஒன்றுக்கு பொறுப்பேற்று கொண்ட ஒருவர் அவரோட மென்மையாக நடந்து கொண்டால் நீயும் அவரோட மென்மையாக நடந்து கொள்வாய் என்று கூறி நான் கேட்டுள்ளேன்னு சொல்லி முஸ்லீமில் இப்படி வருது ஹதீஸ். ஒரு பகுதி தான் எடுப்பார் இவர். இவருக்கு சாதகமாக இருந்ததுன்னா குரான்லேருந்து எடுப்பார், ஹதீஸ்லேருந்து எடுப்பார், பைபிள்லேருந்து எடுப்பார், எல்லாத்துலேருந்து எடுப்பார், இஸ்லாத்துக்கு எதிரி எழுதி வச்சதோடு எடுப்பார். இவர் நிலைப்பாடு அதுதான், மனநிலை இப்படி மாறிட்டு இருக்கு. இவருக்கு ஆதாரம் வேணும், இவருக்கு சாதகமாக எது இருக்குது எங்கேருந்து எடுத்து பேசுவார். அப்போ முஸ்லீமில் வரக்கூடிய மொட்டையாக சொல்லுவாரே தவிர, அந்த வீடியோ பார்த்து மொட்டையாக சொல்லுவாரே தவிர, இவர்கிட்ட வந்து நேர்மை கிடையாது, இவர் வந்து ஒரு தொடை நெடுங்கி. அப்போ வந்து ஒரு சத்தியத்தை சொல்வதாக இருந்ததுன்னா, இந்த கொரோனாங்கிற விஷயம் இருக்குதா இல்லையா, அதை சொல்லணுமா இல்லையா, அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க, சொல்ல ஸ்கிப் பண்ணி போயிடுவார் அம்மா, அதை நழுவி போயிடுவார் அம்மா. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இவர்கிட்ட இருக்கிறத தவிர, இவர்கிட்ட வந்து சத்தியத்தை வந்து உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அறவே இல்லை நம்ம சொல்ல, குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் போக போனால் மக்களுடைய ஈமானை அழிக்கக்கூடிய விஷயங்களில் வந்து இன்னும் கவனமாக அதை செயல்படுவார். முஸ்லீம்கள் இவரை குறித்து விழிப்புணர்வோடு இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்